ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங் நம்ம சேனல்ல எங்க ஊர் திருமணம் எப்படி நடைபெற்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம் எங்கள் சித்தியும் சச்சாவும் வந்து இன்விடேஷன் வச்சதுலேருந்தே ஃபங்க்ஷன் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வீட்டிலே மெஹந்தி வச்சுட்டேன். என் மாப்பிள்ளையும் மையனும் என்னை கொண்டு போய் மாட்டுத்தாவணில் பஸ் ஏற்றி விட்டாங்க. தோரங்குறிச்சிக்கு பஸ் ஏறி போகிற வழியை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். மலை பிரதேசமாக இருக்குது பாருங்கள். நான் எப்போவுமே பஸ் ஏறினதுக்கப்புறம் நான் வந்து அங்கே என்ன திருக்குறள் போட்டிருப்பாங்கன்னு வாசிப்பேன். பொருள் யார் யார் வாய்க்கேப்பின்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த திருக்குறளை வாசிச்சுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தா பக்கத்தில் வெறும் தென்னை மரங்களும் செடிகளும் கொடிகளும் அப்படியே மலைகளும் நிறைய காணப்பட்டது. நான் போறப்பயே ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் இல்லாம பஸ்ல வந்து கம்ஃபர்ட்டபுல்லா நான் பயணம் பண்ணேன். அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து இறங்கினா வீட்டுக்கு வந்து நான் ஆட்டோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். ஃபர்ஸ்ட் எங்க நன்னா வீட்டுக்கு தான் நான் போனேன். நன்னா வீட்டில் என்ன எனக்கு வாங்கி வச்சிருந்தாங்கன்னா, லஞ்ச் டயத்துக்காண்டி எனக்கு அங்க புதுசா ஓபன் பண்ணியிருந்த தலப்பாக்கட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு கடையில் மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 ரைட்டாக தால்ச்சா சைடிஷாக கொடுத்தாங்க. அப்புறம் அது போக வெத்தலைப்பாக்கும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பிரியாணி சாப்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், சீக்கிரமே செரிச்சிரும். வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு இனி தான் நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போக போகிறேன். எங்கள் சித்தியின் சச்சா வீட்டுக்கு நான் போக போகிறேன். இப்போ சித்தியின் சச்சா வீட்டுக்கு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்தால் அரிசிலாம் புடச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னான்னு நான் அவங்கள்ட்ட கேட்டால், இது வந்து மேரேஜுக்கு முதல் நாள் உள்ள ஃபங்க்ஷன், அதுக்கு நம்ம ஆக்குற சாப்பாடு அரிசியை வந்து இந்த மாதிரி புடைக்கணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி 11 பேர் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் புடைச்சாங்க. அது முடிச்சுட்டு மெஹந்தி போடுறதுக்கு முத நாள் வந்து மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வெத்தலையில் இந்த மாதிரி அரைச்ச மருந்தானியை வச்சு கொடுப்பாங்க. வச்சு மெஹந்தி ஃபங்க்ஷன் முடித்தோன்னே மறுநாள் காலையில் கல்யாணத்துக்கு மேரேஜ் மண்டபத்துக்கு வந்தாச்சு. பெரிய மண்டபம் தாங்க. இப்போ பாருங்கள், எல்லாருமே தனித்தனியாக, எப்போவுமே மாப்பிள்ளையை வந்து ஒன்றா வைக்க மாட்டோம். மேரேஜுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒன்றா சேர்த்து வைப்போம். எல்லாருமே கூடியிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றா உட்கார வச்சு ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னங்க, கல்யாண சாப்பாடு தான். அது பாய் வீட்டு கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். செம்ம டேஸ்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, மட்டன் பிரியாணிங்க, மட்டன் எலும்பு தாளிச்சா, அப்புறம் வந்து ரைட்டா ஐஸ்கிரீமு, கடல மிட்டாய், பீர்னி வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரு பாட்டில் தண்ணீர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளோஸ்அப்பில் பிரியாணியை காமிக்கிறேன். கறியும் சோறுமாக இருந்துச்சு. நிரப்பமாக சாப்பாடு அம்சமாக அமைஞ்சிக்கிருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தி விட்டு போனாங்கங்க. அந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தேங்க. தனியாக குரூப் ஃபோட்டோவும் எடுத்துட்டு அப்புறம் மேடையில் போய் பொண்ணு மாப்பிள்ளையும் கூடையும் குரூப் ஃபோட்டோ எடுத்து கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. இப்போ சித்தி வீட்டிலேருந்து பொண்ணு மாப்பிள்ளையை ஏழாநாள் சீர் கொண்டுட்டு போய் நாங்கள் கூட்டிகிட்டு வரணுங்க. சித்தி சச்சாவும் ஏழாநாள் சீர் என்ன செஞ்சாங்கன்னா, 53 சீர் வரிசை தட்டு எடுத்தாங்கங்க. பாருங்க, எல்லாமே நீங்க பாப்பீங்க. ஒவ்வொரு தட்டுலயும் ஒவ்வொரு பழங்களும் சீர் ஐட்டமும் நிறைஞ்சிருக்கும். 53 தட்டு சீர் வரிசை வச்சதுக்கு அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு அருமையாக அமைஞ்சிருக்குண்டு. அப்புறம் வந்து பணம்பாக்கு வெத்தலையோட பணமும் வச்சு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 53 வருஷ சீர்தட்டையும் எடுத்து நம்ம பைக்குள்ளே வச்சாச்சுங்க. அப்போ தான் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுன்றக்காண்டி நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் சாப்பாடுக்கு பாயும் எல்லாம் விரிச்சாச்சுங்க. அந்த பாய் பேப்பரும் விரித்ததுக்கப்புறம் இலை வச்சாச்சுங்க. இப்போ இலை வச்சு எங்கே நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோன்னா, திருப்பத்தூருங்க. ஸோ திருப்பத்தூர் ஸ்பெஷல் என்னண்டா, குஸ்கா ரைஸும் தாலி குழம்பும் ஆனியன் ரைட்டாவும் ஈரல் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் தால்ச்சாவும் அவுச்ச முட்டையும் ஜிலேபியும் தாங்க. எல்லாத்துக்கும் சூப்பராக வச்சாச்சுங்க. நல்ல ஒரு கவனிச்சுக்கிட்டாங்க, நல்லா பரிமாறினாங்க. எல்லாமே எங்கள் சொந்த பந்ததாங்க. எங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. மாஷா அல்லா, இதே மாதிரி நீங்களும் எங்களுக்கானி துவா பண்ணிக்கோங்க. புது பொண்ணு மாப்பிள்ளைக்கும் துவா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சாப்பாடு எல்லாம் வச்சாச்சு. நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இப்போ க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈரல் கிரேவி
எந்த ஃபங்க்ஷன்லையாவது நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு அருமையாக எல்லோரும் சாப்பிட்றாங்கண்டு. அதே மாதிரி உங்கள் வீட்டிலே ஃபங்க்ஷன் நடந்து இந்த மாதிரி சொந்த பந்தங்களோடு சேர்ந்து சாப்பிட்ருந்த அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு. மஞ்சள் நீராட்டுனா என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சு சாவி, அப்புறம் சங்கு, அப்புறம் மோதிரம், மூணில் யார் யார் என்னென்ன எடுக்கிறாங்கன்ட்டு மூணு தடவை போட்டு செக் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தொட்டி கட்டுறது. ஏன் தொட்டி கட்டுறோன்னா, நம்ம வீட்டுக்கு சீக்கிரமே ஒரு குட்டி பாப்பாவோ தம்பியோ குட்டி குழந்தை வர்றதுக்காண்டி தொட்டி கட்டி எல்லா சம்பிரதாயம் முடிச்சுட்டு ரிட்டன் பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பிச்சு வச்சுட்டு நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் ரிட்டன் வந்தாச்சுங்க. வந்து மாட்டுத்தாவணி இறங்கி மச்சனு ரிஷானு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபங்க்ஷன் மூடு ஓவருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.